திரு சுரேஷ் கண்ணன் சார், நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கின்றேன். கரும்பை தவிர்த்து விவசாயிகளை வஞ்சித்தது ஏன் என்ற கேள்வி இப்பொழுது எல்லாம் பார்க்கப்படுது. 4000 ரூபா டன்னுக்கு கொடுக்கணும், கொடுப்போம் இதெல்லாம் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இதை கூட கொடுக்க மறுத்ததுனால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. பொதுவாக நம்முடைய தமிழ் மரபிலே கரும்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு சிறப்புக்குரியது. பொங்கலின் காலங்களில் தமிழ் உறவுகள் எல்லோருமே அந்த கரும்பை சுவைக்கக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சி. அவற்றிலும் பரட்டை தலையோடு ஒருவேளை உணவுக்கு குறுகிய நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளை எல்லாம் வஞ்சிக்கிறதா இந்த அரசு? எதற்கோ கோடிக்கணக்கான திட்டங்களை அறிவிக்கின்ற திமுக அரசு, இந்த கரும்பில்லாத பொங்கல் தொகுப்பு, இந்த தலைப்பிலே நான் ஒரு கேள்வி வைத்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? திரு சுரேஷ் கண்ணன், வணக்கம். வணக்கம். இதுக்கு பதில் சொல்றதுக்கா அந்த லெலினின் தயாரா இருக்காரு. நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலும் லெலினின் பதில் சொல்லுவாரு. ஏன்னா கூட்டணி கட்சி சார்பா லெலினின் தயார் நிலையில் இருக்கணும். என்ன அப்படியே அந்த டேப்பை போட்டு கேட்கணும். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசிய பேச்சை டேப்பில் போட்டு கேட்கணும். அவங்களின் இப்ப இளம் அமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் பேசிய பேச்சும், கொரோனா காலகட்டத்தில் இந்த பொங்கல் வருவதால் அதிமுக அரசு என்ன செய்ய வேண்டும் என்று பேசினாங்க, நிறைய பேசினாங்க. 2500 ரூபாய் என்ன 5000 ரூபாய் கொடுங்கள் அப்படின்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 4000 ரூபாய் கொரோனா கொடுப்போம்னாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நியாயமான விஷயம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. நீங்க திமுக அரசியல் வந்து என்ன எதிர்பார்க்கிறீங்க? அவங்க சொன்னதை செய்வாங்க, நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்க தவறு. நீட்டு பிரச்சனையிலேயே எங்கிட்ட என்னென்னமோ இருக்கு. அவங்க எந்த விஷயத்தில் வெளிப்படையாக உண்மைத்தன்மையை பேசி வந்தாங்க ஆட்சிக்கு நினைக்கிறீங்க? அவங்க கொடுத்த அறிக்கையில் பெரும்பாலான அறிக்கையில் இந்த சமூகத்துக்கு ஒத்து வராத அறிக்கை. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை என்னென்ன வசைபாடினாரோ, என்னென்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்தாலே அவர்கள் சாதித்தவர்கள். அதை விட்டு விட்டு 2500 ரூபாய் கொடுத்ததை பணம் கொடுத்தது தப்புனாங்க. சரி, போன வட்டம் அவங்க பணம் கொடுக்கல, சிறப்பான பொருட்கள் கொடுத்தாங்க. போன வட்டம் மக்கள் வந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பொங்கலை பார்த்துட்டாங்க. அப்படி ஒரு இப்போ இதெல்லாம் கொடுத்தாங்க. போய் அங்கே நம்ம பொங்கல் செஞ்சு அந்த மண்ட வெள்ளத்தை இது பண்ணிலாம் பண்ண வேண்டியதில்லை, தானா அது லிக்யூட் ஆயிரும். ஆட்டோ லிக்யூடு மண்டபம்லாம் கொடுத்தாங்க. பொதுமக்களுடைய அதிருப்தி வந்தது. இதுக்கு வந்து என்ன கேட்டாரு அப்படின்னா, முதலமைச்சர் வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன்லாம் சொன்னார். ஏதாவது தவறு நடந்ததா நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு தெரியல, தெரிஞ்சா நல்லா இருக்கும். அது ஒண்ணு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், பொங்கல்னாலே அந்த இலவச வேட்டி சேலையோடு அரிசியோடு மற்ற எல்லா பொருட்களோடு கரும்பை தனியா கையில பிடிச்சி வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்திருக்கோம். அதிமுக ஆட்சி நடக்கும் பொழுது அந்த கரும்பை தூக்கிட்டு அது காலடியா இருக்கட்டும் அரையடியா இருக்கட்டும், அதுக்கான அடையாளம், பொங்கலுக்கான அடையாளத்தை வந்து எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் செயல்படுத்திய பெருமை அதிமுக அரசுக்கு உண்டு. அதையே குறை சொன்ன அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தற்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொங்கலுக்கு அந்த கரும்புக்கு பதிலாக நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம்ன்றாங்க. அந்த கரும்பு போய் நீங்க வந்து இந்த எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் அந்த 1000 ரூபாய் வாங்கிக்கங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அதான் இதுல சிறப்பான ஒரு செய்தி. நீங்க வந்து அதை ஜிஓவா கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அந்த அமைச்சர் சொன்ன விஷயத்தை ஜிஓவா போட்டு மக்களுக்கு வந்து இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தா மிக சிறப்பா இருந்திருக்கும். ஒரு சராசரி தமிழை காப்பாற்றுவோம், நாங்கள் தமிழின மக்களுக்கான சமூக நீதி போராளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் பொங்கலை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதில் அதிமுக அரசை மிக கடுமையாக சாடியவர்கள் இன்றைக்கு அந்த பொங்கலுக்கு சராசரியாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்களை தர முடியாத அளவிற்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். அதான் உண்மை. அவங்க கரும்புக்கு கூலி கொடுக்கல, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நல்லா பாத்துக்கோங்க, இது கடைசி வரைக்கும் பிஜேபி மோசம் ஒண்ணு சொல்லுவாங்க. ரெண்டே ரெண்டு விஷயம் அவங்களுக்கு திமுக ஆட்சியில தெரியும், ரெண்டு தெரியும் அவங்களுக்கு. ஒண்ணு வந்து மேல இருக்கவே மோசம், பிஜேபி திமுக மத்திய அரசு மோசம், இல்லைன்னா அதிமுக கடந்த 10 வருஷத்துல எங்க கஜானா காலி பண்ணிட்டு போயிடுச்சு, நாங்க நடத்தவே முடியல அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. ரெண்டு காரணம் தவிர வேற என்ன காரணம் சொல்லியிருக்காங்க?
அண்ணன் வந்து திடீர்னு ஸ்டாலின் வந்து வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்கல. ரெண்டு முறை எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். நிதிநிலை தெரியும், வெள்ளை அறிக்கை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பனாலும் வெள்ளை அறிக்கை குடிக்கிற போனாலும் வேணாமா, நிதியமைச்சர்கிட்ட கேட்டு சொல்ல வேணாமா, இதெல்லாம் நாங்க செய்வோம் சொல்லி. இதுல பெரியது வந்தீங்கன்னா 1000 ரூபாய் எப்படி கலைஞர் வந்து கலர் டிவி வீடு வீடு கொடுக்குறேன்னு சொன்னாரோ அதே மாதிரி இவர் 1000 ரூபாய் ஸ்கீம் வச்சோடனே மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தார்கள் மகளிருக்கு. எந்த விஷயமும் செய்யவில்லை, ஆனால் சட்டமன்றத்தில் என்ன பேசுவாங்கன்னா, நாங்க 80% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம், நாங்க 500 சொச்சத்துல வந்து 300 சொச்சத்தை நிறைவேற்றினோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த கடைசியில பிரிண்ட் ஓடி இருக்கும், அந்த திமுக இதுல வந்து தேர்தல் அறிக்கையில கடைசி பிரிண்ட் இருக்கும், பின்னாடி இருந்து வருவாங்க அவங்க. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க 5 வருஷம் இருப்போம்ல, நீங்க முதவே சொல்லிருக்க வேண்டிய 4 வருஷம் 11 மாசத்துல 1000 ரூபாய் கொடுப்போம்யா, கடைசியா 1 மாசத்துதான் கொடுப்போம், ஆரம்பிச்சு வச்சுட்டு நாங்க போயிருவோம், திருப்பி எங்களை கூப்பிட்டாதான் நாங்க வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். நீங்க கேட்டா அதுக்கு விளக்கம் பயங்கரமா அதே மாதிரி நீட்டுக்கு சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன முயற்சி இருக்கல, ஒரு நீதிபதி குழு போட்டோம், எல்லாம் போட்ட கடைசியா என்ன போட்டோம், சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அதிமுக அரசு செய்தாங்க. என்ன புதுசா செய்ய முடிஞ்சிச்சு உங்களால? எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்க வந்து செய்தியை சரியாக சொல்லவே மாட்டாங்க. ஏதோ திமுக வந்து இந்த பிரளயத்தை மாத்துற மாதிரி இதுல வந்து ஒருத்தர் இளம் அமைச்சர் வந்தோடனே பதவி ஏத்தோடனே தமிழ்நாட்டில் பாலாறு ஓடுங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. வரட்டும், வர வேண்டியது தப்பு கிடையாது, உதயநிதி அவர்களும் வர வேண்டும் தான், ஆனா அது கொடுத்த பில்டப் தான் பெரிய பில்டப். இதுல கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாம் வந்து உண்மையிலே வாய் திறக்காமல் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு நாங்க சொல்றாரு பாத்தீங்களா, கூட்டணி நாங்கள் அப்படி உறவா இருக்கோம் சொல்றாங்க. இன்னைக்கு தான் அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பாலகிருஷ்ணன் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, பார்த்து ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு, நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இருந்தாலும் சொல்லுவாங்க, நாங்க கூட்டணி பலத்தில் நாங்கள் அப்படி ஒற்றுமையாக இருக்கிறோம், ஏன்னா வாய் திறக்காம இருக்காங்கிறத அதை நான் சுக்கா சொல்லி காமிக்கிறேன்.